கொள்கைக்கு எதிராகவும் நோக்கம் என்னுடைய நோக்கம் நிறைவேறணும்னா கட்சியை நான் எதுக்காக தொடங்கணும் நான் அந்த கட்சியை கழிச்சுருவேன் அப்படின்னு கமலஹாசன் பேசுறாரு ஏன் அந்த மனநிலைக்கு வந்துட்டாரு கமலஹாசன் இன்னொரு டைம் லோன் எடுக்கிறதுக்கு எந்த எனக்கு தெரிஞ்சு நைன் அவுட் ஆஃப் டென் எந்த பிஸ்னஸ் மைனுமே தயாராக இல்லை நானே ஒன்றே ஒன்று புரிஞ்சுது இந்த இந்த பிஸ்னஸ் பிரச்சனையிலையும் இவ்வளவு எல்லா ஆந்திரப்புறனரும் ஃபேஸ் பண்ணும்போது முகேஷ் அம்பானியும் அதானியும் மட்டும் ரொம்ப நல்லா இருக்காங்கன்றது மட்டும் புரியுது என்னை பொறுத்த வரைக்கும் டிசம்பரில் இந்தியா வந்து உலகத்தில் நம்பர் ஒன் நாடாயிடும் கொரோனா அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம் சார் தேவைப்பட்டால் பிஜேபியுடன் கூட்டணி வைக்க தயார் சார் கமல் இல்லையே திடீர்னு ஒரு கட்சியை தொடங்கினாரு வேக கிராம சபை கூட்டம்லாம் எல்லாம் ஆன்லைன்ல உட்காந்து ஆழ்வார்பேட்டையில இருந்து நடத்த ஆரம்பிச்சாரு ஆனா நீங்க வந்து உள்ளாட்சி தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேங்க இல்ல நகர்ப்புறங்களில் மக்கள் நீதி மையம் தெரியுது திரு கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு தெரியுது மக்கள் நீதி மையம் ஒரு கட்சி இருக்கிறது தெரியுது கிராமப்புறங்கள்ல இன்னும் கமலஹாசன் நடிகரா தான் தெரியுது அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு கூட தெரியல பிக் பாஸ்னு ஒன்று ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து அவர் தொகுத்து வழங்குறாரு அதற்கு திரு கமலஹாசன் மீண்டும் அந்த ப்ரோக்ராமை எடுத்து நடத்துவாரா நடத்த மாட்டாரா அவசியம் நடத்துவாருன்றது தமிழ் சமூகம் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நிகழ்ச்சி தான் பிக் பாஸ் எப்படி தமிழ் சமுதாயம் இல்ல உலக சமுதாயம் கொண்டாட வேண்டிய நிகழ்ச்சி பிக் பாஸ் சோ மக்கள் நீதி மையத்தை வளர்த்தெடுக்க பிக் பாஸ் நிகழ்ச்சியை பயன்படுத்திக்கிறார் அவசியம் 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 பயன்படுத்தி திரு கமலுடைய நெருங்கிய நண்பர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்துருவார் அரசியலுக்கு வந்துருவாரா வரமாட்டாரான்றது வந்து எங்களால் வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது பட் வரணும்னு ஆசைப்படுறோம் இது தமிழ்நாட்டுக்கு நல்லது அரசியலுக்கு நல்லது ஏன்னா ஒரு மாறுதல் வரணுன்னா ரெண்டு உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஆளுமைகள் ரெண்டாக சேரும்போது ஒன் பிளஸ் ஒன் இக்குவெல் லெவன் எஃபெக்ட் அப்படின்ற மாதிரியான விஷயம் வரும் அப்படின்றது எங்களுடைய எதிர்பார்ப்பு தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் குடிபறக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு சி கே குமரவேல் நம்முடியே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கணும்னு வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு சி கே குமரவேல் சார் வணக்கம் மாதேஷ் எப்படி இருக்கு மகிழ்ச்சி இந்த கொரோனா காலம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு மாதங்கள் முதல்ல அரசியல் சார்ந்த கேள்விகள் கேட்பதற்கு முன்னாடி நீங்கள் ஒரு பிஸ்னஸ்மேன் அடிப்படையில் எப்படி இருந்தது இந்த ஐந்து ஆறு மாதங்கள் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது வாழ்க்கையை திருப்பி போட்டுருச்சு அப்படின்றது தான் சொல்லணும் நிறைய புது புது மாதிரியான முதல்ல வந்து இந்த சேலஞ்சு வந்து ஒரு ஏதோ ஒரு மூணு வாரம் ப்ளஸ் அஞ்சு வாரத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தோம் அதுக்கு நடுவில் அது அந்த அது ஷாக்காக திடீர்னு வந்தபோதே லாக்டவுனுன்றதே புதுசாக இருந்தது அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் பழகிட்டு அதில் வந்து செட்டில் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணால் ஒன்றும் பிஸ்னஸ்ஸே இல்லை அதுக்கப்புறம் அதுதான் நார்மல் அப்படின்றதுக்கேற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரோம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஸோ அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் கொஞ்சம் நல்லா வந்துடும் நம்பிக்கையோட இப்போ நிறைய விஷயத்தை ரீ ரீஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்குறோம் இந்த மாதிரியான பேண்டமிக் சுச்சுவேஷனில் வந்து நம்ம இதுக்கு முன்ன எந்த ரூல்ஸ் போட்டு நம்ம வந்து நம்மளுடைய லைஃப்பையும் பிஸ்னஸ்ஸையும் கண்டக்ட் பண்ணியிருந்தோமோ அந்த ரூல்ஸ் இனிமேல் ஒர்க் அவுட் ஆகாது இல்லை இதுக்கு மேலே வந்து புது ரூல்ஸ் வேணும் அந்த புது ரூல்ஸுக்காக நம்மளை தயார்படுத்திக்கிறதுக்கு முதல் கொஞ்ச நாள் அந்த ப்ராப்ளத்தில் நம்ம வந்து முழுகணும் அந்த மூழ்கி அதோடைய டெப்த்தை தான் நம்ம வந்து ரீ இது பண்ண முடியும் ஸோ அதனால் அந்த ஸ்டேஜில் வந்து கிராஸ் பண்ணி இப்போ புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மாதிரி பார்க்குறோம் என்னை பொறுத்தவரைக்கும் அடுத்த ஒன்றரை வருஷத்தில் வந்து இது கொரோனா தான் இந்த இந்த எங்கள் பிஸ்னஸுக்கு நடந்த மிக நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி என்னால் ஆழித்தரமாக சொல்ல முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக இந்தியா இருக்குது இந்தியா வந்து இந்த கொரோனா விஷயத்த சரியாக ஹேண்டில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பிரதமர் மோடி சொல்கிறாரு பொருளாதார ரீதியாக நாம் ஒன்றும் ரொம்ப கீழெலாம் போகல சரியாக கரெக்டாக மீட்டு கொண்டு வந்துடுவோம் நம்ம வந்து ஒரு எல்லா உலக நாடுகளுமே சரிவை சந்திச்சிருக்கு ஆனால் இந்தியா வந்து ஓரளவு சரிவில் தான் இருக்குது நம்ம மீட்டு கொண்டு வந்துருவோம்ன்ற நம்பிக்கையில் பிரதமர் மோடி சொல்கிறதையும் மத்திய அரசு சொல்கிறதையும் எப்படி பார்க்குறீங்க இல்லை அது ஒரு மோட்டிவேஷன் டாக்கு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் அப்படின்ற ஆங்கிள்லேருந்து அவர் சொல்லியிருந்தாருன்னா அதை வரவேற்கணும் அதே டைம் மக்களுக்கு வந்து ரியாலிட்டியும் புரிய வைக்கணும் வெறும் நம்ம வந்து ஆகாயத்திலே இருக்க முடியாது பிரச்சனையில் இருக்கும்போது என்ன பிரச்சனை அப்படின்றது தெரியணும் அதாவது மகாவிஷ்ணுன்னு சொல்லி ஒருத்தவர் வந்து ரெண்டு விதமாக அவரை காமிப்பாங்களாம் ஒன்று வந்து அவர் வந்து கருடன் மேலே பறந்துன்னு இருப்பாராம் இன்னொன்று வந்து பாம்பு மேலே படுத்துன்னு பாராள் தி ஃபஸ்ட் ஒன் இஸ் கால்டு தேர்ட்டி தௌசண்ட் ஃபீட் வியூ செகண்ட் ஒன் இஸ் கால்ட் கிரவுண்ட் ரியாலிட்டி எ லீடர் ஹேஸ் டு சீம்லெஸ்லி மூவ் ஃப்ரம் கிரவுண்ட் ரியாலிட்டி டு தேர்ட்டி தௌசண்ட் ஃபீட் வியூ அண்ட் தேர்ட்டி தௌசண்ட் ஃபீட் வியூ டு கிரௌண்ட் ரியாலிட்டி எஸ்பெஷலி பிரச்சினையில் இருக்கும்போது அவர் கிரவுண்ட் ரியாலிட்டியில் இருக்கணும் இந்த டைம் அவர் வந்து கருடனில் பறந்துன்னு அப்படின்ற எண்ணம் தான் எனக்கு வருது ஆனா அவர் சொல்ற வார்த்தையை நம்பிக்கைக்குரிய வார்த்தையா கூட உங்களால எடுத்து இல்ல நம்ப நம்பகத்தன்மை அதுல ஒண்ணும் இருக்கிற மாதிரியே ஒண்ணும் அதுல ஒண்ணும் நம்பகத்தன்மைக்கும் அதுக்கும் ஒன்னும் சம்பந்தமே இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா ஆந்திரப்ரணரா சொல்றேன் நானு நான் வந்து அந்த இருபது லட்சம் கோடி ஆமாம் அப்படின்னு சொல்லி அவர் போட்ட இதை விஷயத்தை வச்சு நான் நிறையா பேர் இருபத்தோரு லட்சம் கோடி ஆமாம் அதிகமாகிடுச்சு ஆனால் அனௌன்ஸ் பண்ணது இருபது லட்சம் ஆமாம் ஆனால் அதை வெளிக்கொண்டு வந்து சொல்கிறதுக்குள்ளாரே இருபத்தோரு லட்சமாக மாத்திட்டாங்க ஆமாம் அதை வந்து ரியாலிட்டியில் போயிட்டு நான் வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் மேனாக ஒரு சிறு குறு தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களையும் நாங்களையும் எங்கள் சார்ந்தவங்களையும் வந்து நிறைய பேரோட நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் அதுக்கு ரியாலிட்டிக்கு அதுக்கும் ஒன்றும் சம்மந்தமே இல்லை இன்னைக்கு இதுக்கு மேலே வாங்கின பேங்க் லோனே எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லி நாமெல்லாம் திணறிட்டு இருக்கும்போது இன்றைக்கி வந்து ஒரு அந்த வைவரில் அதாவது வந்து ஒரு டைம் கொடுத்துருக்குறாங்க அந்த டைம் கொடுத்ததுனால தான் எங்களால் பிஸ்னஸ் இன்றைக்கி இருக்க முடியுது இல்லைன்னா வந்து ரெண்ட்டு கட்டி சேல்ரி கொடுத்து எலக்ட்ரிசிட்டி கட்டி இன்றைக்கி எலக்ட்ரிசிட்டி அது வேறு டெய்லி இன்க்ரீஸ் ஆகிடுது ஓகே அது இல்லாமல் வந்து மற்ற மற்ற செலவுகள்லாம் போய் எங்களுக்கு வந்து இன்கமே வந்து ஆல்மோஸ்ட் நாற்பது பர்சன்ட்டில் இருக்குது எக்ஸ்பென்ஸ் எழுபது பர்சன்ட்டில் இருக்குது இதை தாண்டி நாங்கள் வந்து இஎம்ஐ கட்டுறது இது வந்து முடியாத நிலமையில் அதை வந்து தள்ளி போட்டிருக்கிறாங்க அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் அதை நான் ஒன்றும் தவறாக சொல்லலை இதை தாண்டி இன்னொரு டைம் லோன் எடுக்கிறதுக்கு எந்த எனக்கு தெரிஞ்சு நைன் அவுட் ஆஃப் டென் எந்த பிஸ்னஸ் மேனுமே தயாராக இல்லை இது ஆனால் ஒன்றே ஒன்று புரிஞ்சுது இந்த இந்த பிஸ்னஸ் பிரச்சனையிலையும் இவ்வளோ எல்லா ஆந்திர புரணரும் ஃபேஸ் பண்ணும்போது முகேஷ் அம்பானியும் அதானியும் மட்டும் ரொம்ப நல்லா இருக்காங்கன்றது மட்டும் புரியுது இல்லை சார் மூணு லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்களே எம்எஸ்எம்இ செக்டார்ஸ்க்கு கடன் வாங்கிக்கோங்கன்னு ஒதுக்கி இருக்கிறத ஏன் வாங்க விருப்பம் இல்லை இருக்கிற கடனையும் நாங்கள் அதை அடைக்க பார்க்குறோம் நாங்கள் இப்போ கொடுக்குறோம் வாங்க முன்னின்று வாங்க அதில் வாரா கடன் இருக்கக்கூடியவங்களுக்கும் கடன் கொடுக்குறாங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒன்று சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கு ரெண்டாவது ரியாலிட்டியில் வந்து நாங்கள் வந்து ப்ராப்பர் டிராக் ரெக்கார்டு வச்சுக்கிட்டு புது ப்ராஜெக்ட் எடுத்துட்டு போனா அதுக்கு வந்து செக்யூரிட்டி கேட்கறாங்க பேங்க் இது வந்து ரியாலிட்டி நான் இது நான் சொல்றது வந்து ஃப்ரைடேக்கு இப்போ அந்த அளவுக்கு வந்து நடந்தது ஓகே எனக்கே அது மாதிரி நடக்குதுன்னா பிணையற்ற கடன் ஒரு வார்த்தை சொன்னாங்க ஆமா ஆமா பிணையற்ற கடன்னு சொன்னாங்க அதாவது அதான் அதெல்லாம் வந்து நான் செக்யூரிட்டி கொடுங்க அப்புறம் மீதி பேசுவோம் அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சிட்டாங்க எனக்கே ஓகே நான் ஒரு எஸ்டாபிளிஷ்ட் ஆந்திரபுரணர் ஓகே எனக்கே இந்த நிலைமை தான் ஓகே இது இல்லாமல் வந்து நிறையா பேருக்கு வந்து இன்றைக்கி இன்றைக்கி புது கடன் எடுக்கிறதுக்கு தைரியம் வேணும்ல ஏன்னா அதை ரீபே பண்ணணும்ல கடன் தானே இன்றைக்கி ஒன்றும் நமக்கு ஒன்றும் இது ஒன்றும் இல்லையே சப்சிடி ஒன்றும் இல்லையா சப்சிடின்னா யார் வேணாலும் போய் வாங்கிக்கலாம் இன்றைக்கி எந்த பொருள் விற்க போகுது எது எந்த அளவுக்கு மக்கள் நடுவில் எடுபட போகுது என்ன ட்ராக்கில் மா மார்க்கெட் மாறுது அப்படின்றத வந்து இன்றைக்கி வந்து ஒரு நிதர்சனம் இல்லாத நிலை இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு ப்ரைம் மினிஸ்டரோ இல்லைன்னா மேலே இருக்கிறவங்க வந்து ஒன்று வந்து ஒரு ரியாலிட்டி சொல்லணும் நல்லாயிருக்கும் இதுதான் ரியாலிட்டி இதுதான் மெடிக்கலாக இதான் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லணும் அது வந்து சொல்லலை என்னை பொறுத்தவரைக்கும் டிசம்பரில் இந்தியா வந்து உலகத்தில் நம்பர் ஒன் நாடாயிடும் கொரோனாவில் அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம் ஓகே அது வந்து கொரோனாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து நம்பர் ஒன் ஆனாலும் அதுக்கும் வந்து ரீசன் சொல்லுவாங்க இது நம்பர் ஒன்று நம்ம பாப்புலேஷன் நிறையா இருக்குது நம்ம அது சார் அதெல்லாம் தாண்டி தான் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம போடணும் நம்ம நம்மளை தயார்படுத்தின மக்கள் வந்து மாஸ்க் போட்டுக்கல நாங்க என்ன அரசாங்கம் என்ன பண்ண முடியும் இதெல்லாம் வந்து சப்பு கட்டுறது ஆட தெரியாத நாட்டியக்காரிக்கு மேடை கோணலான்னு சொல்ற மாதிரி அந்த கதையாயிடும் உங்களுக்கு உங்களுக்கு இந்த சிச்சுவேஷனுக்கு தான் நீங்க ராஜா இந்த ராஜா வந்து இந்த மனிதர்களை எப்படி நீங்கள் வழி இது பண்ணுறீங்க அவங்களை எப்படி பாதக காபந்து பண்ணுறீங்க எப்படி அவங்கள நடத்துறீங்கன்றது தான் உங்களுடைய உங்கள்கிட்ட மேலே வேறு என்ன ஆப்ஷன் இருக்காத சொல்லுங்கள் அரச ஆப்ஷன் என்ன இருக்குன்னு சார் இது வந்து உலகமே கண்டிராது சார் ஆப்ஷன் இது வந்து எந்த ஒரு ஒரு வேறு எந்த ஒரு தலைமுறையும் கண்டிராத ஒரு ஒரு விஷயம் ஒரு ஒரு கொரோனோன்ற ஒரு ஒரு பெருந்தொற்றில் நம்ம வந்து மாட்டிகிட்டு இருக்கோம் அரசாங்கம் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் டிசம்பர் அதில் நம்பர் ஒன் வந்துருன்னா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னா ஆலோசனை மாதிரி சொல்லுங்கள் சார் அரசாங்கம் வந்து நம்பர் ஒன்னா வந்துருன்றது வந்து அரசாங்கம் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டஸ் அப்டேட் கொடுக்கணும் நம்பகத்தன்மை வளர்த்துக்கணும் அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் நம்பகத்தன்மை ஸ்டேட்டஸ் அப்டேட்டு இல்லையா ஸ்டேட்டஸ் அப்டேட்டு இல்ல அவங்க கொடுக்கறது கொரோனா இன்னைக்கு இது நடந்துட்டு இருக்கு ஏன் இதை நோக்கி போகுது எப்படி நம்ம குறைக்கலாம் இன்னைக்கு மத்த சிங்கப்பூர்னு வந்து என்ன மாதிரி வந்து சிங்கப்பூர் ப்ரீமியர் எப்படி பேசுறாரு அவர் எப்படி தன்னை வந்து இது பண்றாரு எக்கனாமிக்கே இல்லையே என்ன பண்றாங்க ஒரு ஹோப்பு கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறாங்க இந்த மூணு விஷயத்தையும் அட்ரஸ் பண்ண வேண்டிய வேலை வந்து கவர்மெண்ட்டுக்கு இருக்குது அட் தி சென்டர் அண்ட் அட் தி செட் ரெண்டு பேருமே வந்து அதை வந்து மிகப்பெரிய ல லெவலில் தவறிட்டாங்கன்றது தான் எங்களுடைய ஒப்பீனியன் சார் ஒரு லாக்டவுன் வேணுமா வேண்டாமா அதை சொல்லுங்கள் சார் சார் லாக்டவுன் வேணுமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா லாக்டவுன் வந்து வேணும் வேண்டாம் அதாவது எப்படி வேணும் வேண்டாம்னா யாராருக்கு வேணும் அப்படின்றத வச்சுக்கணும் சரி சப்போஸ் ஐம்பது வயசு கீழே இருக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள விட்டுடுங்க அவங்க போய் வேலை செஞ்சு இப்போ சம்பாதிக்கிட்டோம் ஓகே ஏதோ ஒரு இடத்துல நார்மல் சீ ரிட்டர்ன் ஆகணும் யாராருக்கு வந்து கொரோனா பாதிப்பு அதிகம் இருக்குமோ அவங்கள மட்டும் ஐசோலேட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் கேள் அந்த கலையெடுப்பு தான் எடுப்பு தான் நடந்துல அந்த மாதிரி ஒண்ணும் நடக்கவே கிடையாது ஆனா ஆள் ஐந்து மாதத்துல நாம படித்த அந்த படிப்பினை இன்னைக்கு ஓரளவுக்கு நாம கொரோனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்ல அது கூட இன்னமும் அரசாங்கத்துக்கும் தெரியல மக்களுக்கும் தெரியலன்றீங்களா வந்து என்ன வந்து என்ன சொல்றது பாதி பாதி தான் இங்க தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆனா அரசாங்கத்துக்கு முழுசா தெரியலன்றா டெபனெட் தெரியல சார் ஒரு ஐந்து மாதம் ஃபேஸ் பண்ணிட்டோம் சார் ஆமா அரசாங்க ஆமா சார் நம்ப இன்னும் அதிகமாகதான் இருக்கு நம்பர் இன்னைக்கு நாப்பதாயிரம் ஐம்பதாயிரம் டெய்லி டச் பண்ணிட்டு இருக்கிறோம் வந்து எது வந்து செய்யணுமோ அது செய்ய மாட்றீங்க உங்களுக்கு எது செய்ய எது செய்யணும் எது செய்யணும் எது செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எப்படி இந்த வீட்ல எல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டீங்க நீங்க லாக்டவுன் சொல்லிட்டு அங்கே வீட்டில் இருக்கவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணீங்க இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு அவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணீங்க இன்னைக்கு வந்து ஸ்கூலு காலேஜ் இன்னைக்கு வந்து பசங்கெல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்காங்க அவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணிக்க சார் உலகமே தடுமாறிட்டு இருக்குது உலக மட்டும் உலகம் தடுமாறு மட்டுமே உலகம் உலகமே தடுமாறு உலகம் தடுமாறுறதுன்றதுக்காக அதுக்காக நிறைய டைம் கொடுக்க முடியாது சார் இந்தியா அதிகம் தடுமாற முடியாது லீடர்ஷிப்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிஹேவ் பண்றது தான் அதை வந்து கஷ்டமான சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றது தான் லீடர்ஷிப் நல்ல நார்மல் சுச்சுவேஷன் இருந்தால் யார் வேணா இருந்துட்டு போல சரி நான் வந்து நேரா திரு கமலஹாசன் உங்களுடைய தலைவருக்கு வந்துடுறேன் நான் திரு கமலஹாசன் நான் ஐந்து மாதத்துல உங்கள் அதாவது இன்றைக்கி இருக்கிற ஆளும் தலைவர்கள் எதுவுமே செய்யல வச்சுக்கோங்க என்ன விழிப்புணர்வை மக்களுக்கு கொடுத்துட்டார் கமலஹாசன் இந்த அஞ்சு மாசத்துல அஞ்சு மாதத்தில் அவர் வந்து முதல்ல வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே சென்டருக்கு இன்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக குரல் கொடுத்தது கமல் சார் தான் வேற எல்லாரும் பயந்து வந்து முதல்ல வந்து அந்த கொரோனாக்கு மணி அடித்தோம் அப்புறம் டார்ச் அடித்தோம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அந்த புலம் புயர்ந்த தொழிலாளர்கள் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க நடக்கும்போது அது நமக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி வேற பக்கம் மூஞ்சி திருப்பிட்டு இருந்தோம் இத ஒரு ஒரு பிரச்சனையும் யாரும் வந்து ஏன்னா எல்லாம் எல்லாருக்கும் வந்து வெஞ்சஸ்டீஸ் இ ஆப்பினிங் டு அர் நெய்பர் கண்டனம் கண்டனம் தெரிவிச்சாரு அறிக்கை கொடுத்தாரு தாங்க சொல்யூஷன் சொன்னாரு நாமே தீர்வுன்னு ஒரு திட்டம் கொண்டு வந்து அதுக்கு வந்து வி விஹேவ் ஹெர்ஸ் பிரிட்ஜ் விட்வின் த ஹாவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட் நிறைய பேர் ஒரு சைடுல வந்து பிரச்சனை இருக்கு இன்னொரு சைடுல சொல்யூஷன் கொடுக்கறவங்க இருக்காங்க ரெண்டு பேருக்கும் பிரிட்ஜ் ஆகி அவங்க அந்த வழியாக நாங்கள் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேருக்கு மேல நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம் எங்களுடைய எல்லாரும் வந்து ரசிகர் மன்றம் கிரியேட் பண்ணும்போது கமல் சார் தான் அந்த காலத்திலேருந்தே இருந்தே எது பண்ணாலும் வித்தியாசமாகவும் இருக்கணும் அதே டைம் உபயோகமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரசிகர் மன்றத்தை வந்து நற்பணி இயக்கமாக்கி எங்க ஆளுங்க வந்து நிறைய விஷயத்துல கீழே போய் பண்ணாங்க அதனால தான் அவர் வந்து போட்டோ போடும்போது கூட நீங்கள் வந்து வாங்குறவங்களோட இதை இடத்த வித வந்து ஃபோட்டோ போடாதீங்க நீங்கள் கொடுக்குறவங்க நீங்கள் ஃபோட்டோ போட்டுக்கோங்க அவங்கள பட் யார் வாங்குறாங்களோ அவங்களோட முகத்தை காமிக்கக்கூடாது அது அவங்களுக்கு முறை கிடையாது அப்படின்னு சொல்லி நாங்கள் பண்ணுறவங்களோ எங்களை தெரித்து எது பண்ணார் ஆனால் இன்றைக்கி வந்து அரசாங்கத்துக்கு மட்டும்தான் பெரிய கை இருக்குது நாங்கள் மீது எல்லாருக்குமே சின்ன கை தான் அதை ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் சமீபத்தில் உங்களுடைய கட்சி நிர்வாகிகள் மீட்டிங் நடந்தது அதில் வந்து அதுவும் ஒரு ஆன்லைனில் தான் ஜூமில் மீட்டிங்கில் நடந்தது அதில் பேசுகிறார் வந்து கொள்கைக்கு எதிராகவும் நோக்கம் என்னுடைய நோக்கம் நிறைவேறணும்னா கட்சியை நான் எதுக்காக தொடங்கணும் நான் அந்த கட்சியை கலைச்சிடுவேன் அப்படின்னு கமலஹாசன் பேசுகிறாரு ஏன் அந்த மனநிலைக்கு வந்துட்டார் கமலஹாசன் அந்த மனநிலையில் நீங்கள் எப்பயுமே வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ஒரு கருத்தை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் அதாவது இன்றைக்கி வந்து என்ன இடத்துல வந்து பேசினாருன்னா இன்றைக்கி வந்து இப்போ ஒரு கூட்டணி வருது இந்த கூட்டணி வரும்போது உங்களுக்கு வந்து ஒவ்வாத கூட்டணி வந்து வந்து அதை வச்சு இன்றைக்கி வந்து அரசியல்ன்றது ரிட்டன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு கேம் ஆகிடுச்சு அரசியல் வந்து யார் வந்து நல்லவன் அப்படின்றதெல்லாம் முக்கியம் கிடையாது யார் அதிக பணம் வச்சுருக்கிறாங்க யார் அதிக பணம் செலவு பண்ணுவாங்க அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறது அப்படின்ற மனநிலையில் மக்கள் இருக்கும்போது இன்றைக்கி மக்கள் நீதி மையம் மாதிரி ஒரு புது கட்சி வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து நீங்களும் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கேமாவோ இல்லை பணம் போட்டு பணம் எடுக்கிறதுக்காக நீங்கள் வந்து திசை திருப்பி நீங்கள் என்ன வந்து இன்றைக்கி ஒவ்வாத கூட்டணி வந்து நீங்கள் வச்சுக்கிட்டாவணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வற்புணுத்தினீங்கன்னா நான் வந்து அதை மாதிரி பண்ண மாட்டேன் நாங்கள் வந்து கொள்கைக்காக தான் இந்த கட்சி ஆரம்பித்தது அது எந்த கொள்கைக்கு ஆரம்பித்ததோ அதை நோக்கி தான் பயணிக்கும் அப்படி இல்லை நீங்கள் வந்து மற்ற நிர்வாகிகள்லாம் எங்களுக்கு பணம் வந்து தான் முக்கியம்

இப்போ அதாவது இந்த கூட்டணி மனநிலையிலாம் இப்போ வந்து மக்கள் நீதி மையம் இல்லையே என்ன தேர்தல் காலத்தில் கூட்ட கூட்டணி மனநிலை கரெக்டான கூட்டணி இருக்கணும் தான் வரணும் அதாவது கூட்டணி மனநிலை இல்லைன்னு ஒண்ணும் கிடையாது எது ரைட் கூட்டணின்னு பார்க்கணும் உங்களுக்கு ஏதாவது வந்து சந்தர்ப்பவாத கூட்டணி இன்னைக்கு வந்து உங்களை திட்டுட்டு ஏன் வந்து கட்சி ஆரம்பிச்சோன்றது வந்து இன்னைக்கு வந்து மதவாதம் கட்சி ஒன்னு இருக்குது இன்னொன்னு வந்து ஊழல் கட்சின்னு ஒண்ணு இருக்குது இன்னொன்னு வந்து அடிமை கட்சின்னு இருக்குது இன்னைக்கு வந்து இதெல்லாம் மாறுதலா தான் வரணும்னு சொல்லி நம்ம வந்திருக்கிறோம் உங்களுக்கு வந்து பிஜேபி இருந்து ஏதேனும் கூட்டணிக்கான அழைப்பு வந்து இல்ல பிஜேபியோட கூட்டணி சேரணும்னு உங்களுடைய மக்கள் நீதி மய்யம் தொண்டர்கள் விரும்புறாங்களா ஆக்சுவலா விரும்பல 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 அதே கமல் ஒருவேளை தயாரா தயாராக இருக்காங்க சார் தேவைப்பட்டால் பிஜேபியுடன் கூட்டணி வைக்க தயார் என்றார் சார் இல்லையே

பிஜேபியோட கமல்ஹாசன் கூட்டணி வைக்க மாட்டார் பிஜேபிக்கும் கமலுக்கும் சம்பந்தம் சம்பந்தமே கிடையாது

பாக்குறதே ஒரு இன்னொரு சில ஐடிங்கோட வேலையா இப்ப மக்கள் நீதி மையம் ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒன்னு தேர்தலுக்கு தயாராகி விட்டீர்களா ஆமா அவசியம் தயாராகிட்டோம் இல்ல சார் முன்னாடி எல்லாம் தேர்தல நீங்க புறக்கணிச்சிருக்கீங்க சார் அதனால கேட்கற மாதிரி ரைட்டிங் நம்ம அவசியம் தயாராயிட்டோம் நைன்டீன் நைன்ட்டி த்ரீ வேல்டு கப் வந்து என்ன சொல்றது உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ரெண்டு மூணு மேட்ச் நம்ம விட்டுடணும் கிரிக்கெட் விளையாடும்போது சரி ஓகே எங்களுக்கு வந்து வேர்ல்டு கப் தான் எங்களுக்கு முக்கியம் அந்த மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி எலெக்ஷன் தான் எங்களுக்கு முக்கியம் அதுக்கு முன்ன இருக்கிற எல்லா எலெக்ஷன்லையும் நாங்க போய் வந்து எல்லா மேட்ச்லையும் விளையாடணுன்னா எங்க பிளேயர் வந்து சோந்துருவாங்க அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு ஃபைனான்ஸ் கிராமப்புற உள்ளாட்சியெல்லாம் நீங்கள் உள்ள கட்டாயம் நாட் நெசசரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி என்ன சார் என்ன என்ன மாதிரி கிராம சபை கூட்டம் திரு கமலஹாசன் தான் இப்போ மறந்து போச்சு சார் நிறைய பேருக்கு அது அடையாளப்படுத்துந்தே திரு கமலஹாசன் கமலஹாசன் தான் திடீர்னு ஒரு கட்சியை தொடங்கினாரு வேக வேகமாக கிராம சபை கூட்டம்லாம் ஆன்லைன்லேயே உட்காந்து ஆழ்வார்பேட்டையிலேருந்து நடத்த ஆரம்பிச்சாரு ஆனால் நீங்கள் வந்து உள்ளாட்சி தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டீங்க ஆமா இன்னும் உள்ளாட்சி தேர்தலில் ஏன் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா உங்களுக்கு

தெரிய கமல் சார எல்லாருக்கும் தெரியும் இந்த கட்சியை வந்து நாங்க கொண்டு போய் கொண்டு போக வேண்டியது இந்த எங்களுடைய எங்களுடைய இது அதனாலதான் வந்து என்ன சொல்லிட்டோம் வந்து நாற்பது தொகுதியிலயும் போட்டிட்டோம் வந்து எம்பி இதுல அதுல வந்து நாலு பர்சன்ட் ஓட்டு வாங்கணும் என்ன இதில் ஆயிடுச்சு சென்னை மாதிரியான நகரத்தில் வந்து பன்னெண்டு பர்சன்ட் பதிமூணு பர்சன்ட் பதினாலு பர்சன்ட் வாங்கணும் நிறைய கிராமப்புறம் இருக்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வாங்கணும் அதை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெந்தன் பண்ணாமல் ஊராட்சியிலே இதே வந்து அந்த இது உள்ளாட்சி தேர்தல் நடந்ததில் அது வந்து நாங்கள் என்ன நினச்சோம் அவங்க மெட்ரோவில் நடத்துவாங்கன்னு சொல்லிட்டு அதாவது வந்து அதில் நடத்தினா அதில் போட்டிவிடுவோம் முழுமையா நடத்தியிருந்தால் ஒரு மக்கள் நீதி மையம் போட்டிகிட்டு மெட்ரோல நடத்தியிருப்பாங்க அப்படின்றது தான் எங்களோடதா இருந்தது அதுக்கு நாங்க தயாராக அப்போ வந்து இல்ல நகர்ப்புறங்களில் மக்கள் நீதி மய்யம் தெரியுது திரு கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு தெரியுது மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சி இருக்கிறது தெரியுது கிராமப்புறங்களில் இன்னும் கமலஹாசன் நடிகரா தான் தெரியுது அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு கூட தெரியல அவங்க மக்கள் நீதி மய்யம் கட்சி பேரே மக்களுக்கு கிராமத்தில் இருக்க ஒரு கடைக்கோடி சொ குப்பனுக்கோ சுப்புனுக்கோ ரிஜிஸ்டர் ஆகலை அப்படி வச்சு ரொம்ப நாள் கடை ரொம்ப நாள் கொஞ்ச நாள் ஆகும் அதுக்கு ரொம்ப நாள் கமல் கட்சி Bogo. Um

தன்மையை நேர்மையில அது தான் அவங்க அவங்களோட பிரச்சனை அதை நாங்க பிளஸ் ஆ வச்சு நாங்க டிஜிட்டல் மீடியம் எடுத்து நாங்க வந்து எல்லா இடமும் ரீச் பண்ணிட்டு இருக்கோம் டிஜிட்டல் மீடியம்னா நீங்க சொல்றது வெறும் நகர்ப்புறங்களில இருக்கிற மக்களுக்கு தான் பெருமளவு போய் சேரும் கிராமப்புறங்களில் இன்னும் டிஜிட்டல் மையம் பெரிய அளவுக்கு போய் சேரலன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா தமிழ் தமிழ்நாடு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் அர்பனைஸ்ட் ஸ்டேட் நம்பர் ஒன் சரி நம்பர் டூ வந்து டிஜிட்டல் ஃபோன் வந்து கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்ட் வந்து அது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா ஓட்டா கன்வர்ட் ஆகும் ஆகுமான்றது பார்த்து தான் சொல்லணும் சரி எங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது நைன்டீன் எயிட்டி எப்படி வந்து கபில் தேவ் வந்து ஒரு வேர்ல்டு கப் வாங்கிட்டு வந்தாரோ இல்லைன்னா ஆம் ஆத்மி பார்ட்டி ஜெயிக்கவே மாட்டார் அது ஒரு ஃப்ரிஞ்சு பார்ட்டி அப்படின்னு பேசியிருந்தவங்க நடுவில் எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து டெல்லியை வந்து தக்க வச்சிருக்கிறாரோ அதே மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷனில் கமல் சார் தலைமையில் ஒரு மிகப்பெரிய மாறுதலை தமிழ்நாடு வந்து சந்திக்கும் அது அது எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது இல்ல நீங்க சொல்ற அந்த நாற்பது பர்சென்ட் பெரும்பாலும் டிஜிட்டலைஸ் நம்பி இருக்கிறவங்க எல்லாருமே ஓட்டு போட வந்துருவாங்களா கரெக்டா ஆமா அவசியம் வருவாங்க ஏன்னா அவங்களுக்கு கோவம் இருக்கு வரதான சார் பாதி பேரு நாளைக்கு நம்முடைய வாக்குப்பதிவு முழுமையாக அறுநூத்தி முப்பத்தி நாலு தூதிக்கு நடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வெறும் அறுபத்தொன்பது எழுபது பர்சன்ட் அதிகபட்சம் கடந்த சட்டமன்ற தேர்தல எண்பதோ எண்பத்தி ரெண்டோ போச்சு அவ்வளவு எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் என்பத்திரெண்டு ரெண்டு பர்சன்ட் சரி போன முறை வந்து மிக கோபம் கிடையாது ஓகே இந்த முறை மக்கள் வந்து இன்னும் கோவத்துல இருக்கிறாங்க

இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட போறீங்களா இல்ல கூட்டணி எதுவும் கூட்டணியை டெஃபினட்டா நாங்க வந்து கூட்டணி வச்சு பண்ணணும்ன்றதுதான் எங்களுடைய ஆசை பட் அதனால கரெக்டான கூட்டணியா வரணும் கூட்டணின்றதுக்காக எல்லாரோடையும் வந்து ஊழல் கட்சியோடையோ அடிமை கட்சியோடையோ மதக் சாயல் கட்சி இருக்கையோ நாங்க வந்து கூட்டணி வைக்க முடியாது மத்த யார் யார் அது இல்லாம இருக்கிறாங்களோ அவங்களோட வந்து நாங்க வந்து பேச ஆரம்பிப்போம் அதுல யார் யார் ஒத்த கருத்து இருக்கோ சேர்ந்து சமைப்போன்றதுதான் எங்களுடையது கூட்டணிக்கு ஏதேனும் ஒரு தலைமை யார் அந்த கூட்டணிக்கு தலைமை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு கீழே திரு கமலஹாசன் செயல்படுவார் இல்ல நாங்க தான் ரொம்ப தெளிவா இருக்குமேக்கர். அங்க தான் தலைவர். நீங்க தான் தலைவர், நீங்க தான் முதல்வர் வேட்பாளர். ஆமா. கமலகாசன் தான். யார் தயாரா இருக்காங்க? கமலஹாசன் சார் ஒரு அஞ்சு குள்ள தான் நிரூபிச்சிருக்கீங்க நாடாளுமன்ற நாடாளுமன்றதேர்தல்ல. உங்கள் தலைமையில ஏங்க இப்ப வந்து அணிவகுக்க எத்தனை கட்சிகள் தயாரா இருக்கு சொல்லுங்க சார். சார் அது வந்து நாங்க வந்து அந்த மாதிரி எதனும் பேச்ச்பார்த்தைகள் எல்லாம் நடந்துருக்கு சார். பேச்ச்பார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. ஆனா நாங்க அது இப்ப இந்த டைம்ல சொல்ல முடியாது. அது நடக்கும்.

அந்த கட்சிகளோட சேர்றதை விட ஒரு நல்ல கட்சியோட சேர்ந்து நம்ம எல்லாம் சேர்ந்து மாறுதல் கொடுப்போம் அப்படின்றதுல வந்து நிறைய பேர் வந்து இணக்கமாக இருக்க இப்போ திமுக அதிமுக அதாவது ஏற்கனவே ஆண்ட கட்சி ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி அதை எதிர்த்து முதல்வர் வேட்பாளராக கமலஹாசன் நிற்க போறாரு சரியா என்ன ஸ்ட்ராங் பலம் திரு கமலஹாசன் அவர்களுக்கு அவங்களுக்கு நிகராக நான் வந்து பேச முடியும் நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் என்ன இருக்குது திரு கமலஹாசன் அவர்களுக்கு ஒன்னு பாப்புலாரிட்டி இருக்கு சரி ஓகே மக்களுக்கு மக்களுக்கெல்லாம் தெரிஞ்ச முகமாக இருக்கணும் ரெண்டாவது வந்து நல்லவர்ன்ற பேர் இருக்குது மூணாவது வந்து திறமையானவர்ன்ற நம்பிக்கை இருக்குது நாலாவது மக்கள் நல்லன்ற ஒரு ஒரு கொள்கை இருக்குது ஓகே அவரை தாண்டி அவரை சுற்றி இருக்கிற செகண்ட் லைன் டீமு யாரும் பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னு அரசியலுக்கு வரல எங்களுக்கு வந்து அரசியல் வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு கேம் கிடையாது நாங்கள்லாம் எங்களால் வந்து எதாவது நாட்டுக்கு எதாவது நல்லா செய்ய முடியாதா அப்படின்றதுனால தான் அவர் கிட்ட அவர்கிட்ட போயிருக்கோம் இல்லைனா எங்களுக்கு ரொம்ப ஈஸி மற்ற கட்சியோட கிட்ட போய் சேர்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு செகண்ட் லைன் பண்ணியிருக்கிறோம் அவர் கீழே இருக்கிற வந்து தேர்ட் லைன் வந்து வந்து மக்கள் வந்து உண்மையாலுமே மக்களோட கனெக்டடாக இருக்கிறாங்க நாலாவது இளைஞர்களோட ரொம்ப நல்லா இந்த இந்த விஷயம் வந்து எங்களை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது பெண்களுக்கும் எங்களை ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த விஷயத்துல வந்து பார்க்க பெண்களுக்கு மக்கள் நீதி மையம் திரு கமலதாசன் அவர்களை அவருடைய பார்வை அவர் வந்து எங்களுக்கு நல்லது செய்வார்னு இருக்கு சமூக கருத்துக்களையும் சமூகத்துல ஏற்படக்கூடிய அவலங்களையும் தடுத்து நிறுத்துவார்னு திரு கமலஹாசன் மேல பார்வை இருக்குன்றீங்க பிக் பாஸ்னு ஒன்று ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து அவர் தொகுத்து வழங்குறாரு அதற்கு திரு கமலஹாசன் மீண்டும் அந்த ப்ரோக்ராமை எடுத்து நடத்துவாரா நடத்த மாட்டாரா அவசியம் நடத்துவாருன்றது எதிர்பார்க்குறோம் அது வந்து ஒரு பெண்களை வந்து ரொம்ப கொச்சைப்படுத்தி காட்டுறாங்க ஒரே ஒரே வீட்டுக்குள்ளார இருபது பேர் முப்பது பேரை உள்ளே விட்டு ஒரு ஆபாசமான நிகழ்வுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்குது தேவையில்லாமல் இது சமூக ஏற்றத்தாழ்வு அவலங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு ஒரு பார்வை இருந்துட்டே இருக்கும் ஒவ்வொரு சீசன் அந்த பிக் பாஸ் நடக்கும் போதும் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஆனா ஒரு அரசியல் கட்சியில முதல்வர் ஆகணும்னு நினைக்க கூடியவர் இந்த இந்த மக்களுடைய ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் மீட்டு எடுக்கணும்னு நினைக்கிறவர் சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கக்கூடியவர் இந்த மாதிரி விஷயங்களை வந்து முன்னெடுக்கிறாரு அதற்கு வந்து அவர் வந்து முன்னெடுப்பு நடத்துறாரு நீங்க சொல்றது வந்து அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபிரிஞ்சு குரூப்போட ஒரு அப்சர்வேஷன் தான் பார்க்கறோம் பிக் பாஸ் பிக் பாஸ்ல வந்து நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்கு ஒரு 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 சம்பந்தமே இல்லாத ஒரு நாற்பது பேர் ஒரு 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 நண்பர்கள் ஒரு ஒரு இது வந்து ஒரு ஒரே இடத்துல இருக்கும் பண்ணும்போது அவங்களுடைய எப்படி எப்படி அவங்களுடைய ஃபீலிங் வரும் அதை வச்சு எப்படி சமுதாயத்துக்கு வந்து நல்ல விஷயத்தை எப்படி ஷோகேஸ் பண்ண முடியும் ஒரு முப்பது பேர் அதுல ஆண்கள் பெண்கள் எல்லாம் கலந்து ஒரு ஒரு வீட்டுக்குள்ளார அவங்கள எல்லாம் பூட்டி வைக்கிறது சரிங்களா இது இது எந்த மாதிரி மனநிலை அந்த பெண்களுக்கு குழந்தைகள் எல்லாம் அந்த ப்ரோக்ராமை பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் பிக்பாஸ் நடந்துட்டு இருக்கா ஆமா அவசியம் நடந்துட்டுருக்கு இதுல எந்த ஒரு தவறும் கிடையாது தமிழ் சமூகம் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நிகழ்ச்சி தான் பிக்பாஸ் தமிழ் சமுதாயம் உலக சமுதாயம் கொண்டாட வேண்டிய நிகழ்ச்சி பிக்பாஸ் குழந்தைகள்லாம் குடும்பத்தோட பார்க்கலாம் பிக்பாஸ் ஆமாம் அவசியம் பார்க்கலாம் இதில் ஒன்றும் ஒரு தவிர கிடையாது அதில் எந்த ஆபாசம் அறிவறுப்பு எதுவும் நடக்கல அங்கே ஒன்றும் வந்து உங்களை சுற்றி நடக்கிற விஷயம்தான் அங்கே ஷோகேஸ் ஆகுது சரி சில விஷயத்தை நீங்கள் வந்து கண்ணை முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இது நெருப்புக்கொழி அது சுற்றி நடக்கிறது பூனை கண்ணை முடிஞ்சிச்சுன்னா உலகம் இரண்டு போச்சுன்னு இருக்க மாதிரி சில டைமில் வந்து நம்மளை உலகத்தில் நம்மளை சுற்றி நடக்கிற கஷ்டங்கள் நஷ்டங்கள் அப் அவலங்கள் அது எல்லாருக்கும் தெரியணும் எப்பப்போ அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குதோ அதை வச்சுதான் அவங்க செதுக்க முடியும் தெரியாம இருந்துட்டாங்கன்னா அவங்க சடனாக வந்து பிரச்சனையை பார்த்தாங்கன்னா அவங்க பயந்துருவாங்க அவங்க அதனால இதுல ஒரு எந்த வித ஒரு இதுவும் கிடையாது இது உலகத்தில் நடக்கிற விஷயம்தான் அதை எப்படி வந்து நம்ம வந்து மாற்றி காமிக்கிறோம்

அவசியம் மாறிட்டார் முழுமையான அரசியல்வாதினா பிக் பாஸ்க்கும் மறுபடியும் போவார்னு சொல்றீங்க இந்தியன் டூ படம் அடுத்து ஷூட்டிங் நடக்க போகுது இந்தியன் டூ அவர் படம் முடிக்கணும் அது வந்து கமிட்மெண்ட் அது சரி ஓகே அதர் தன் தட் வந்து அவர் பண்றது ஃபுல்லா அரசியல் தான் பிக் பாஸ் பிக் பாஸ் அரசியல் தான் பிக் பாஸ் அரசியல் தான் இஸ் a great opportunity 3 கோடி people of Tamil Nadu வாரம் வாரம் ரீச் பண்றதுக்கு சோ மக்கள் நீதி மய்யத்தை வளர்த்தெடுக்க பிக் பாஸ் நிகழ்ச்சியை பயன்படுத்தி கமல் ஆமா அவசியம் 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 பயன்படுத்து இதற்கு விஜய் டிவி உங்களுக்கு உரிமை கொடுத்துருக்கு விஜய் டிவி உரிமை கொடுத்துருக்கா இல்ல விஜய் டிவிக்கு கமல் ஹாசன் எவ்வளவு தேவை பண்றாரோ அந்த மாதிரி வந்து எங்களுக்கும் வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்து தேவைப்படுது பிக் பாஸ் மூலமாக மக்கள் நீதி மையத்தை வளர்த்தெடுக்கிறார் கமல் ஹாசன் பிக் பாஸ் மூலியமாக பிக் ஒரு வந்து சமுதாய சமுதாயத்துக்கு தேவையான விஷயத்தை அது பேசுறார் அதனால வந்து கமல் சார் மேல இருக்கிற அபிமானம் அதிகமாகும் அதனால வந்து உங்களுக்கு வந்து மக்கள் நீதி மையம் இம்ப்ரூவ் ஆகும் இது வந்து கொரோலர் இதுதான் அது கனெக்ட்டு தான் அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லன்னு சொன்னா அப்படியெல்லாம் சொல்ல முடியாது அது சோ அவர் வந்து முழுமையான அரசியலுக்கு வந்துட்டாரு அவசியம் இந்தியன் டு கமிட்மென்ட்ன்றதுனால டெஃபினட் அந்த படத்தை நடிச்சு குடுக்க போறாரு அதற்கு பிறகு சினிமாவுல நடிக்க போறாரா இல்ல வந்து அதுக்கு அதுக்கு பிறகு அவர் வந்து சினிமாவில் நடிக்க போறது இல்ல அவர் சொல்லி அது அதோட சினிமா இந்தியன் டூ தான் அவருடைய கடைசி படம் பட் அவருடைய ராஜ்கமல் அப்படின்ற ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தை அவர் நடத்துவார் அது வந்து அவருடைய தனி பிக் பாஸ் பயணம் தொடர்ந்துட்டு பிக் பாஸ் பயணம் அது வந்து மக்களும் விஜய் டிவியும் டிசைட் பண்ணணும் இந்த முறை கேட்டு அதனால பண்ணுவார் சரி அடுத்த முறை பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படின்றதெல்லாம் வந்து டைம் ஒன்லி சார் மக்கள் நீதி மையத்தை பொறுத்தவரையில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்து விடுவாரா ஏன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தேர்தல் வந்ததும் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திரு கமலுடைய நெருங்கிய நண்பர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்துடுவாரா அரசியலுக்கு இல்லை வந்துடுவாரா வரமாட்டாரதை வந்து எங்களால் வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது பட் வரணும்னு ஆசைப்படுறோம் நாங்கள் அதான் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷமா வந்து மக்கள் வந்து விரும்புகிறாங்க அதுவும் இந்த எலெக்ஷன் ரொம்ப க்ரூஷியல் எலெக்ஷன் அதனால் இந்த மாதிரி அவசியம் வருவார் அப்படின்றது ஒன்று ரெண்டாவது வந்து அவரே வந்து கமல் சிக்ஸ்டி ப்ரோக்ராமில் அவர் ரஜினி சாரே சொன்னார் தேவைப்பட்டால் நானும் கமலும் வந்து சேர்ந்து பயணிப்போம் தமிழக அரசியலில் அது வந்து ம மக்களுடைய விருப்பத்தை இருக்குது அப்படின்றது அவர் வந்து தெளிவாக சொன்னார் அப்போ வந்து அவரே அதுக்கப்புறம் வந்து லீலா பேலஸ் ப்ரெஸ் மீட் போடும்போது நானும் வந்து முதல்வர் வேட்பாளர் இல்லைன்னு சொல்லிட்டாரு அதனால் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் அதனால் வந்து எங்களுடைய க கட்சி வந்து நாங்கள் கமல் சார் தான் முதல்வர் வேட்பாளராக இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய விருப்பமாக இருக்குது அதுதான் நாங்கள் வந்து எப்பயுமே வந்து சொல்லிட்டுருக்கிறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து பயணித்தா முக்கியமாக வந்து ரெண்டு பேரும் நாற்பது வருஷமாக வந்து திரைத்துறையில் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு ஆளுமைகள் ரெண்டு பேரும் பேசி வச்சு ஒரு டைமில் வந்து பிரிஞ்சாங்க ஏன்னா பிஸ்னஸுக்கு வந்து தனித்தனியாக வந்து ரெண்டு பேருக்கும் ஆகிற பிஸ்னஸ் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து நடந்தால் நடித்தா ஆகும் அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக அந்த வயசுலையே புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சு நடித்தவங்க அவங்க ஓகே அதனால் வந்து ரெண்டு பேருமே ரெண்டு ரெண்டு இதில் வந்தாங்க ஒரு மக்கள் நடுவில் ரெண்டு பேரும் செல்வாக்கு உடையவங்க அப்பழுக்கற்ற ஒரு ட்ராக் ரெக்கார்டு வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயம் ரெண்டு பேரும் சமுதாயத்துக்கு மாற்றுதல் கொண்டு வரணும் அப்படின்றதும் ரொம்ப விரும்புகிறாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயமாக பார்க்குறோம் அதனால் சேர்ந்து பயணிச்சாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நல்லது அதாவது ரஜினிக்கு நல்லது கமலுக்கு நல்லது அப்படின்றத தாண்டி இது தமிழ்நாட்டுக்கு நல்லது அரசியலுக்கு நல்லது ஏன்னா ஒரு மாறுதல் வரணுன்னா ரெண்டு உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஆளுமைகள் என்ன சேரும்போது ஒன் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் லெவன் எஃபெக்ட் அப்படின்ற மாதிரியான விஷயம் வரும் அப்படின்றது எங்களுடைய எதிர்பார்ப்பு ஆனால் அது வந்து வரலை அப்படின்னு சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எங்களுடைய பயணம் நாங்கள் வந்து இதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது

சரி இது மக்களுக்கு நல்லதை தான் நாங்க எடுத்து வைக்கிறோம் அது ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து வரும்போது மக்களுக்கு ஸ்ட்ராங் தான் எங்களுடைய ஒப்பீனியன் தவிர இதை வச்சு ரஜினிகாந்த் யூஸ் பண்ணணும்ன்றது கிடையாது சரி இல்லை ரஜினிகாந்த் காத்துட்டு இருக்கு காத்துட்டுல நாங்கள் அதுக்காக காத்துட்டு இருந்தோம்னா ரெண்டு பேருமே பேசி வெயிட் பண்ணிட்டே இருக்கலாம் எப்போ ஆரம்பிக்கலாம்ன்ற மாதிரிலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நாங்கள் வந்து கட்சியை ஆரம்பித்து தோல்வியோ வெற்றியோ அதில் என்ன லேர்னிங்கோ நாங்கள் யாருக்கும் எதுவும் வெயிட் பண்ணுறது கிடையாது நாங்கள் வந்து எங்களுடைய திசையை நோக்கி நாங்கள் இருக்கிறோம் ஒன் ஆஃப் தி ரீசன் ஃபார் வை ஐ லைக் டு கமல் சார் அண்ட் ஜாயிண்ட்டு கமல் சார் இஸ் பிகாஸ் ஆஃப் தட் எனக்கு வந்து அதுக்கு முன்னே அவரை வந்து ஒரு நடிகராக தான் பார்த்துருக்கிறேன் அதுக்கப்புறம் அவர் மேலே இருந்த சமுதாயத்துக்கு மேலே இருந்த அவருடைய கோபம் அவருடைய வந்து அந்த அந்த தைரியம் அதுக்கப்புறம் ஆரம்பித்தது இது மூணும் பிடிச்சி தான் நான் வந்து கூட சேர்ந்தேன் நான் அதனால எங்களுடைய கட்சியை பொறுத்தவரை நாங்கள் வந்து ரைட்டோ தப்போ நாங்கள் வந்து நடந்து போயிட்டு இருப்போம் நாங்கள் அதில் வந்து மாற்று மாற்று கருத்து கிடையாது ரஜினி சார் வந்தாருன்னா எங்களுக்கு வந்து அது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டா ரஜினி வந்தால் ரஜினியோட கூட்டணி வைக்கும் மக்கள் நீதி ஆமா ஆமாம் நாங்கள் டெஃபினட்டா வந்து வந்தாருன்னா எங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் நாங்கள் நாங்க விரும்புகிறோம் அது வந்து ரஜினி சார் அவங்க ஆனால் டிசிஷன் வந்து டு டேக்கன் பை ரஜினி ரஜினி வந்தால் ரஜினி கூட கூட்டணி வச்சா ரஜினி தான் ரஜினி வந்து ஒருத்தர் கையை காட்டுவாரு அப்படின்னு சொன்னதுனால அவர் கமலஹாசனை தான் காட்டுவார் அப்படின்றத எப்படி உங்களால் யூகிக்க முடியும் ஏன்னா அது எங்களை பொறுத்தவரையும் நாங்கள் வந்து கமல் சார் தலைமையில் தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷனை நாங்கள் சந்திக்கிறோம் அதுக்கு யார் யார் எங்களுடைய சேர்ந்து பயணிக்கிறாங்களோ அவங்களெலாம் வந்து சேர்ந்து பயணிப்பாங்க நிறைய கேள்விகள் மக்களுக்கு மக்கள் கேட்க வேண்டிய கேள்விகளை நான் கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் மக்கள் நீதி மையத்தை ஒட்டி பயணப்படுங்கள் வெற்றி பெறுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி திரு சி சார் நன்றி வணக்கம் மதேஷ் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு கொடி பறக்குது நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்